விரிந்த விண்ணையும் பரந்த மண்ணையும் விண்ணிலே விண் மீன்களையும் மண்ணிலே மனித ஜீவராசிகளையும் படைத்து பரிபோக்கு படுத்துகின்ற ரப்பாகிய வல்லவன் அல்லாஹ்வுல்ல சுப்ஹானஹு வ தஆலா அவனுக்கு புகழ் அனைத்து முறித்தாக அல்ஹம்துலில்லாஹ். சலவாத்தன்னும் கருணையும் சலாமன்னும் ஈடேற்ற வந்தனமும் அஞ்ஞான இருளின் அதிகார ஆட்சி அடியோடு சாய்த்து இறையருளை ஏற்றி வைத்த இருலக நேசர் கருணி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னார்கள் மீதிலும் அன்னாரின் நடிச்சுவடுகளை அணுகமசையாது எடுத்து நடந்த அருமை சஹாபாக்கள் தாபிஊன்கள் வத்தபஉ தாபிஈன்கள் யுகமுடிவு நாள் வரைக்கும் இம்மன்னகத்திலே தோன்றி மரணிக்கின்ற அனைத்து முஃமின்கள் முஸ்லிம்கள் யாப்பிரலும் சாந்தியும் சமாதானம் உண்டாவதாகும். புனித ஜுமாவின் கடமையை பெரிதென மதித்து அல்லாஹின் அருள் சுரக்கும் அவனது அருளகத்தில் இறை இல்லத்தில் ஒன்று குழும் இருக்கும் அல்லாஹின் நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, எப்பொழுதிலும் எச்சந்தர்ப்பத்திலும் எந்நிலையிலும் எல்லா நேரங்களிலும் படைத்த இறைவன் ஒருவனை அஞ்சி நடக்குமாறு முதற்கண் அடியேனுக்கும் அடுத்தமையாக உங்களுக்கும் வசியத்தன்னும் நட்போதனை புரிகின்றேன், சான்று பகர்கின்றேன். அன்பு நிறைந்த இஸ்லாமிய சகோதரர்களே, எல்லாமல்ல அல்லாஹ்வுல்ல சுப்ஹானஹு வ தஆலா சுத்தமான சத்தியமான யாராலும் எவராலும் சந்திக்க முடியாத ஒரு மார்க்கத்தை தந்திருக்கின்றான். அந்த தீன் இஸ்லாத்திலே அல்லாஹ்வுல்ல சுப்ஹானஹு வ தஆலா மனித வாழ்வுக்கு எவைகள் தேவையோ அனைத்தையும் பூர்ணப்படுத்திருக்கிறான். தொழுகை மட்டுமல்ல, நோன்பு மட்டுமல்ல, ஜக்காத்து மட்டுமல்ல, மனித வாழ்வோடு சம்பந்தப்பட்ட அனைத்து விடயங்களை பூர்ணப்படுத்திய மார்க்கம்தான் நம்முடைய இஸ்லாம். அதிலே ஆட்சி செய்கின்ற முறை சொல்லப்பட்டிருக்கிறது, வியாபாரத்துடைய முறை சொல்லப்பட்டிருக்கிறது, குடும்ப வாழ்க்கையின் வழிகாட்டல்கள் கூறப்பட்டிருக்கின்றன. மனிதனது பிறப்பு முதல் இறப்பு வரை அத்தனை விடயங்களையும் உள்ளடங்கிய மார்க்கம்தான் நம்முடைய இஸ்லாம். அந்த வகையில் ஒரு மனிதன் திருமணம் முடித்து வாழுகின்ற பொழுது, திருமணம் முடிக்க இருக்கின்ற பொழுது ஒரு மணப்பெண் எவ்வாறு தெரிவு செய்யப்பட வேண்டும், ஒரு மணமகன் எவ்வாறு தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் என்ற ஒரு தலைப்பை இந்த குறுகிய நேரத்தில் நோக்குவது பொருத்தம் என்று நினைக்கிறேன். அருமையான சகோதரர்களே, பெரியவர்களே, அல்லாஹ்வுல்ல சுப்ஹானஹு வ தஆலா இந்த திருமணம் என்ற ஒரு இபாதத்தை ஆதிநபி ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இப்பூமியில் கால் பதிப்பதற்கு முன்பு வானுலகத்திலே அல்லாஹ் அறிமுகப்படுத்திய செய்து காட்டிய மிகப்பெரிய ஒரு வணக்கமாகும். ஏனென்றால் வாழ்க்கையில் ஒரு செழிப்பு, வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம், வாழ்க்கை ஒரு மறுமலர்ச்சி திருமணத்தின் மூலமாகத்தான் காணப்படுகிறது. அதனாலதான் அல்லாஹ் குர்ஆன்ல குறிப்பிடுகின்ற பொழுது வஇயக்கூனூ ஃபுகரா, திருமணம் முடிக்கக்கூடிய வாலிபர்கள் ஏழைகளாக இருந்தாலும் கூட நன்னோக்கத்தில் திருமணம் செய்கின்ற பொழுது தன்னை நம்பி வருகின்ற மனைவிக்கு தான் அநியாயம் செய்யக்கூடாது, துரோகம் செய்யக்கூடாது, அவளுக்கு விசுவாசமாக வாழ வேண்டும் என்ற நன்னோக்கத்தில் திருமணம் செய்கின்ற பொழுது யுகுனிகுமுல்லாஹு மின் ஃபத்லி, அல்லாஹ் அவனது வாழ்க்கையில் ஒரு செழிப்பை ஏற்படுத்துகிறான், வாழ்க்கையில பரக்கத்தை உண்டாக்குகிறான். அருமையான சகோதரர்களே, பெரியவர்களே, ஆனால் திருமண வாழ்வு செழிப்பதற்கும் ஜெலிப்பதற்கும் நாம் எதிர்பார்க்குகின்ற இலக்குகளை அடைவதற்கு எம்முடைய தெரிவு சீராக இருக்க வேண்டும். திருமண தெரிவு அல்லாஹுக்கு பொருத்தமாக இருக்க வேண்டும். ஆனால் இன்று என்ன நடக்கிறது, சில பெற்றோருடைய அவசர திருமணத்தின் காரணமாக கேட்பார் பார்ப்பார் இன்றி, எந்த விசாரணை இன்றி, எந்த ஆலோசனை இன்றி திடீர் முடிவின் காரணமாக எத்தனையோ திருமணங்கள் இன்று காத்தலாக்கிலே நிற்கிறது, விவாகரத்திலே நிற்கிறது. நம்முடைய இருக்கக்கூடிய அதாவது வியாபார நட்புக்காக வேண்டி அல்லது ஒரு பாடசாலையில் நாம் கடமை புரிகின்ற ஸ்டாப் என்பதற்காக வேண்டி அல்லது வெளிநாட்டிலே பல வருடங்கள் ஒரு கம்பெனியில் வேலை வாய்ப்பு செய்தோம் என்ற அந்த உறவுக்காக வேண்டி, உலகத்துடைய ஒரு தொடர்புக்காக வேண்டி மாற்று திருமணம் நடைபெறுகிறது. ஆனால் நகால போக்கிலே இருவருக்கும் மத்தியில் பொருத்தம் காணப்படாதன் காரணமாக, ஜோடிகள் பொருத்தம் இல்லாதன் காரணமாக,
அந்த வாழ்வு டிவோர்ஸ்லே நிற்கிறது, தலாக்கிலே நிற்கிறது, காதி கொட்டிலே நிற்கிறது. அருமையான சகோதரர்களே, பெரியவர்களே, அல்லது எனது மகன் திருமணம் முடிக்கப்படுகின்ற அந்த மணமகள் அவள் ஒரு ரோயல் ஃபேமிலியாக இருக்க வேண்டும், அல்லது மௌலானா ஃபேமிலியாக இருக்க வேண்டும், அல்லது ஒரு முஃப்தி ஃபேமிலியாக இருக்க வேண்டும், அல்லது ஒரு ஊரு தலைவராக இருக்கிறார், ஒரு மந்திரியாக இருக்கிறார் என்ற அந்த ஃபேமிலியுடைய பிரபல்யத்துக்காக வேண்டி குடும்பத்துடைய அந்தஸ்தை வைத்து திருமணம் பேசப்படுகிறது, என் மாப்பிள்ளை தெரிவு செய்யப்படுகிறது. ஆனால் அங்கே ஏற்றத்தாழ்வு ஏற்படுவதன் காரணமாக, இழிவுகள் வருவதன் காரணமாக அதுவும் வாழ்க்கையில் டிவோர்ஸிலே நிற்கிறது, விவாகரத்திலே நிற்கிறது. அருமையான சகோதரர்களே, பெரியவர்களே, இதுவெல்லாம் எதனால் ஏற்பட்ட விளைவு? கலைய திருமணம் முடித்து பல அனுபவம் பெற்ற பெற்றோர்களுடைய அவசரத்தின் காரணமாக, தீவிரத்தின் காரணமாக ஏற்பட்ட விளைவு என்பதை யாரும் மறந்துவிடக் கூடாது. அதனால தான் அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூற சொன்னார்கள், அல் அனாஅத்து மினல்லாஹ் வல் அஜலத்து மின ஷைத்தான். எந்த ஒரு காரியமாக இருந்தாலும், அது வியாபாரமாக இருக்கலாம், ஒரு வீடு கட்டுவதாக இருக்கலாம், ஒரு கடையை தேர்ந்தெடுப்பதாக இருக்கலாம், தனது மகனை ஒரு பாடசாலைக்கு சேர்ப்பதாக இருக்கலாம், தனது மகளுக்கு ஒரு வாழ்வமைத்து கொடுப்பதாக இருக்கலாம், அங்கே அவசரம் இல்லாது நியாயத்தோடு, புரிந்துணர்வோடு, பொறுமையோடு, ஆலோசையோடு செய்யுமாறு இஸ்லாம் சொல்லி இருக்கிறது. இல்லை, இதற்கு மாற்றமாக எனது மகள், எனது பணம், எனது வீடு, எனது வாகனம் என்று அவர் எவ்வளவு தான் அறிவாளியாக இருந்தாலும், எவ்வளவு தான் மக்கள் செல்வாக்கு இருந்தாலும், சுய புத்தியோடு அவசரத்தோடு வாழ்வாரையானால், ஆலோசனை இல்லாமல் முடிவெடுப்பாரையானால், அது அவரை சைத்தானின் பாதையில் இட்டு செல்லும், பாரிய விளைவை ஏற்படுத்தும் என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அருமையான சகோதரர்களே, பெரியவர்களே, அந்த வகையில் திருமண வாழ்வென்று சொல்வது, தனது மகளுக்கு ஒரு மாப்பிள்ளையை தெரிவு செய்வது, அல்லது ஒரு தனது மகனுக்கு ஒரு பெண்ணை தெரிவு செய்வது, கடையில் வாங்கப்படுகின்ற ஒரு சாமான் அல்ல. ஹஜரத் நபிமார்களுடைய எத்தனையோ சம்பவங்கள் ஆபாரமாக இருக்கின்றன. ஹஜரத் ஸுஹைப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு சப்ரா சுபைரா எனப்படுகின்ற இரண்டு பெண் மக்கள் காணப்பட்டார்கள். அந்நபியுடைய தொழிலோ ஆடு மேய்க்கும் பணியாக இருந்தது, ஆடு மேய்ப்பதுதான் தொழிலாக இருந்தது. ஒரு நாள் தனது ஆட்டு மந்தைகளுக்கு தண்ணீர் எடுத்து வருவதற்காக வேண்டி இரு பெண் மக்களும் அனுப்பி வைக்கப்படுகின்றார்கள். அருமையான சகோதரர்களே, பெரியவர்களே, அந்த கிணற்றின் மீது ஒரு பாறாங்கல் ஏற்றப்பட்டிருந்ததன் காரணமாக அவர்களால் அசைக்க முடியாது, நீரெடுப்பதை நினைத்து பார்க்க முடியாது. இதனை அவதானித்த பக்கத்தில் இருந்த மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தன்னுடைய சக்தியை பயன்படுத்தி தன்னந்தனியாக கல்லை அகற்றி அந்த நீரை அழகாக எடுத்து வழியனுப்பி வைக்கிறார்கள். இந்த செயலோ அப்பெண்மணியுடைய உள்ளத்திலே இடம் பிடித்து விட்டது. ஆனால் விருப்பம் கொடுக்கவில்லை, சம்மதம் தெரிவிக்கவில்லை, இருவரும் சுயமாக விரும்பவில்லை. இன்று என்ன நடக்கிறது? திருமணம் பேசி அரை நாட்கள் செல்லவில்லை, அரை மாதங்கள் செல்லவில்லை, மூத்தவர்களுடைய அந்த பொருத்தம் நடைபெற்று முடிந்து வைத்துக் கொள்வோம், அங்கே முதன் முதல் கொடுக்கப்படுவது என்ன தெரியுமா? ஃபாத்திஹா என்ற அந்த நிகழ்விலே கொடுக்கப்படுவது என்ன தெரியுமா? நிக்காக இல்லாத ஹேண்ட் போன் கொடுக்கப்படுகிறது, ஒரு போன் கிஃப்டாக கொடுக்கப்படுகிறது. அருமையானவர்களே, நிக்காக இல்லாது, ரெஜிஸ்டர் இல்லாது ஒரு பெண்ணோடு விடிய விடிய பேசுவது எவ்வளவு பெரிய ஒரு பாவம் என்றால், அல்லாமா ருஹைனி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள், ரெஜிஸ்டர் இல்லாது, நிக்காக இல்லாது அந்நிய பெண்ணோடு பேசுவது, அவளோடு இருப்பது, இது ஜினாவுடைய நேரம் என்றார்கள் அல்லாமா ருஹைனி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. ஆனால்
இன்று ஏன் போன் பரிசாக கொடுக்கப்படுகிறது. இருவரும் இரவு பகலாக மனம் விட்டு கதைக்கிறார்கள், பாராளமாக பேசுகிறார்கள். பாவம் ஒரு பக்கம் இருக்க இருவருக்கு மத்தியிலே ஏதாவது தகுந்த ஒரு செயல் காணப்பட்டால், ஒரு பிழை காணப்பட்டால், ஒரு பாவ தொடர்பு கண்டுபிடிக்கப்பட்டு விட்டால் மூத்தவர்கள் முறிப்பதற்கு முற்படுகிறார்கள், கல்யாணத்தை ரத்து செய்வதற்கு முன் வருகிறார்கள். ஆனால் உள்ளம் முத்தி விட்டதன் காரணமாக, உள்ளத்திலே அன்பு அதிகரித்தவன் காரணமாக அவர்களால் விட்டுக் கொள்ள முடியாத ஒரு நிலை, திருமணத்தை முடிக்க முடியாத ஒரு நிலை. இது எதனால ஏற்பட்ட விளைவு? நிக்காக இல்லாமல் ஏன் போனை கொடுத்ததனால வந்த விளைவு. அருமையான சகோதரர்களே, பெரியவர்களே, அந்த இரு பெண் மக்களும் தானாக விருப்பம் தெரிவிக்கவில்லை, அங்கே ஆதரவு அளிக்கவில்லை. நடந்த சம்பவத்தை ஒழுக்கமாக சென்று தந்தையிடம் முன்வைக்கிறார் ஹஜ்ரத் ஷாயிப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். அந்த வாலிபரை அழைத்து வருமாறு ஏவுகிறார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அழைக்கப்படுகிறார். அருமையான சகோதரர்களே, பெரியவர்களே, ஆடு மேய்க்கும் பணியில் கிட்டத்தட்ட 10 வருட காலம் ஈடுபடுத்துகிறார்கள். தனது மகளுக்கு கணவனாக, தனக்கு மருமானாக தேர்ந்தெடுப்பதற்கு அந்த நபிக்கு தேவைப்பட்ட காலம் 1 மாத காலம் அல்ல, 1 வருட காலம் அல்ல, கிட்டத்தட்ட 10 வருட காலம் அந்த பாத்தில்லையை வாலிபனை ஆராகிறார்கள். குணம் எப்படி, மனம் எப்படி, ஆளுமை எப்படி, இபாதத் எப்படி என்று பலவாறு ஆராய்ந்ததற்கு பிறகு, ஆலோசனைக்கு பிறகுதான் தனது மகளுக்கு கணவனாக, தனக்கு மருமானாக தேர்ந்தெடுக்கிறார்கள் என்றால் இன்று என்ன நடக்கிறது? வெளிநாட்டில இருந்து 5 வருடம் வெளிநாட்டில இருந்து வந்து ஏதோ ரெண்டுக்கு ஒரு காரை வாங்கிட்டார் என்றால், அல்லது ரெண்டுக்கு ஒரு கடையை வாங்கிட்டார் என்றால், அல்லது ஒரு பட்டப்படிப்பை முடித்து விட்டு நாட்டுக்கு ஊருக்கு ஒரு பட்டதாரியாக வந்து விட்டால் வெளிப்படையை பார்த்து திருமணம் முடிக்கிறார்கள், வெளிப்படையை பார்த்து முடிவு செய்கிறார்கள். ஆனால் கால போக்கிலே அவருடைய தவறுகள் கண்டுபிடிக்கப்பட்டு வாழ்க்கை கைசேதமாக இருக்கிறது, வாழ்க்கை டிவோர்ஸ்லே நிற்கிறது. அதனால ஒரு பெண்ணுக்கு மாப்பிளை தேர்ந்தெடுக்கின்ற பொழுது அங்கே அரிக்கவும் கூடாது, அரித்தரித்துக் கொண்டிருக்கிறார்கள். சில பெற்றோருடைய தொழில் அசரு நேரம் ஆகிவிட்டால் வீடு வீடாக சென்று பெண் மாப்பிளை பார்க்க செல்வதுதான். ஆனால் 100க்கு 100 சரியாக இல்லை, 50% தான் இவர்களிடம் நியாயம் இருக்கிறது. 100க்கு 100 பார்த்து பெண் பார்த்து மாப்பிள்ளை பார்த்து அரித்து அரித்து பெண்களுடைய காலத்தை கடத்துகின்றவர்கள். 25 வயது என்று, 27 வயது என்று, சில மாப்பிள்ளை மார்களுக்கு 35 வயது என்று காலத்தை கடத்துகின்ற பிடிவாதம் பிடித்த பெற்றோர்களும் இருக்கத்தான் செய்கிறார்கள். இவருடைய மரத்து கௌரவத்தினால, பிடிவாதத்தினால எத்தனையோ இளம் பெண்கள், எத்தனையோ இளம் வாலிபர்கள் இன்று கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறார்கள், தனிப்பட்ட முறையில் பாவத்துக்காளாகிக் கொண்டிருக்கிறார்கள். எதனால்? முரட்டுத்தனம் பிடித்த பெற்றோர்களினால, இவர்களுடைய பிடிவாதத்தினால. தாய்க்கு நல்லம் என்றால் தந்தைக்கு சரியில்லை, பெற்றோருக்கு நல்லம் என்றால் நானாவுக்கு சரியில்லை, நானாவுக்கு சரி என்றால் தாத்தாவுக்கு சரியில்லை. தாம் இழுக்கப்படுவதன் காரணமாக எத்தனையோ இளம் பெண்களுடைய வயது காலம் சும்மா சென்று கொண்டிருக்கிறது, காலம் வேகமாக சென்று கொண்டிருக்கிறது. அருமையான சகோதரர்களே, பெரியவர்களே, தேடி பார்ப்பதற்கும் அலசி ஆராய்வதற்கும் இஸ்லாம் ஒரு முறை வைத்திருக்கிறது, அனைத்துக்கும் ஒரு எல்லை வைத்திருக்கிறது. எனவே தான் திருமண தெரிவென்று சொல்கின்ற பொழுது அது துறை சார்ந்தவர்களை அணுகி ஆலோசனை கேட்கின்ற பொழுது உண்மை உண்மையாக சொல்வது, பொய்யை பொய்யாக சொல்வது அந்த துறை சார்ந்தவர்களுடைய, நிர்வாகத்துடைய, உலமாக்களுடைய பாரிய பொறுப்பாக இருக்கிறது. உதாரணமாக தனது மகளுக்கு ஒரு மாப்பிள்ளை பேசப்பட்டு வருகிறது என்று வைத்துக் கொள்வோம். அந்த மாப்பிள்ளை பற்றி விசாரணை செய்தால்
ஊர் ஜமாத்தார்களாகி நாங்கள் அவரிடம் தகாத நடத்தைகள் இருக்கும் என்றால் தகாத பாவச்செயல்கள் இருக்கும் என்றால் இயற்கையிலே உள்ரங்க நோய்கள் இருக்கும் என்றால் இதை மறைத்து சமாளித்து மூடி அதை சம்மதித்தால் அந்த தம்பதிகள் காலப்போக்கில் விவாகரத்துக்கு சென்று விட்டால் நமது வாழ்க்கை சீரழிந்து சின்னா பின்னம் ஆகுவதற்கு அந்த தம்பதிகளுடைய மதுவா மாத்திரம் போதும் அவனுடைய சாபம் மாத்திரம் போதும் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அருமை பெரியவர்களே சகோதரர்களே, தனக்கு திறந்த பிள்ளைதான் பிள்ளை, பிறருக்கு திறந்தவள் பித்து என்று உலகத்தில் வாழக்கூடாது. அனைவரையும் ஒன்றாக மதிக்க வேண்டும், ஒன்றாக நாம் போற்ற வேண்டும். இதுதான் இஸ்லாம் கூறக்கூடிய ஒரு உண்மையான ஒரு கருத்தாக இருக்கிறது. அன்பான சகோதரர்களே, பெரியவர்களே, பிறருடைய குறைகளை வெளிப்படுத்துவது ஹராம், பிறருடைய குறைகளை மறைக்குமாறு இஸ்லாம் சொல்லி இருக்கிறது. ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இரண்டு கட்டங்களில் பிறருடைய குறையை வெளிப்படுத்துவது வாஜிப். அதற்கு இஸ்லாம் நன்மை வைத்திருக்கிறது. முதலாவதாக, ஊருக்கென்னொரு அநியாயம் நடக்கிறது, இஸ்லாமிய சமூகத்துக்கு துரோகம் நடக்கிறது, அங்கே ஒரு பாரியோரு ஒரு சதி நடக்கிறது. இதன் உண்மை தன்னை விளங்கிய நீங்கள் உங்களுக்கு தெரிந்துவிட்டால் இதை மறைப்பது ஹராம், இதை அதாவது மூடிக்கொள்வது ஹராம், இதை வெளிப்படுத்துவது வாஜிப். இதே போலதான் வயது வந்த ஒரு பெண்ணுக்கு திருமணம் பேசி வரப்படுகிறது, அந்த மாப்பிள்ளையை பற்றியோ பெண்ணை பற்றியோ விசாரணை செய்யப்படுகிறது. இந்த தருணத்திலே அவர்கள் உண்மையான நோயாளிகளாக இருந்தால், உண்மையான பாவனை உள்ளவர்களாக இருந்தால், தகாத தொடர்புள்ளவர்களாக இருந்தால் அதை சுட்டி காட்டுவது உங்களுக்கு நன்மை பெருக்கக்கூடியது. அந்த வாலிப பெண்ணை பாவத்தில் இருந்து விபரீதத்தில் இருந்து பாதுகாக்கக்கூடியது என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதற்கு திருமிதி ஷரீஃப்ல வரக்கூடிய ஒரு ஹதீஸ், அருமையான சகோதரர்களே, பெரியவர்களே, பாத்திமா பின்து கைஸ் எனப்படுகின்ற அந்த பெண்ணுக்கு உசாமா அம்ர் இப்னு ஜஹல் எனப்படுகின்ற இருவர் திருமணம் பேசி வரப்பட்டார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் இந்த பெண்மணி போய் கேட்கிறார், யா ரசூலல்லாஹ், எனக்கு உசாமா அம்ர் இப்னு ஜஹல் இருவரும் திருமணம் பேசி வரப்பட்டுள்ளார்கள், எனவே இருவரை பற்றிய தகவல்களை தரலாமா? சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், உசாமா என்றால் அம்மா உசாமா பதர்ராபு, உசாமா இருக்கிறாரே, வெளியில கொஞ்சம் மேலே போ, வெளியில யாரும் நிக்க வேணுமா? இது ஜும்மா, சும்மா இல்ல ஜும்மா, வெளியிலிருந்து யாரும் கதைக்க வேணும். அப்படி கதைக்கிறண்டா தயவு செய்து ஊட்டி போயிருவோம், பாவத்தை சம்பாதிக்க வேணும், அல்லாத சாபத்துக்கு கோபத்துக்காக வேணும், அந்நியவர்கள் பார்த்து இதா கிடைச்சோடும். இது கல்யாணத்திலேயும் கதை, மையவாடியிலேயும் கதை, ரோட்டிலேயும் கதை, ஜும்மாக்கு வந்தாலும் கதையா நான் சொல்றேன். தயச வெளியில கூடி கதைக்கு அனுப்பு வீட்டுக்கு. நிர்வாகம் இதுல கொஞ்சம் கவனம் செலுத்துவோம், இஷ்டமாயிருங்க நிர்வாகம் இந்த விஷயத்துல. கண்ணியமான சகோதரர்களே, பெரியவர்களே, சொன்னாங்க அம்மா உசாமா பதர்ராபுல், உசாமா இருக்கிறாரே, இந்த உசாமா இவர் கோபம் வரக்கூடியவர், ரோஷம் கொள்ளக்கூடியது, கண்டவர்க்கெல்லாம் அடிக்கக்கூடியவர், இவர் உனக்கு பொருத்தமானவர் அல்ல என்று வாழ்க்கையின் யதார்த்தத்தை அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறுகிய வார்த்தையில் விளங்கப்படுத்தினார்கள் என்றால், அன்பாந்தவர்களே, இன்று அநேகமான வாலிபர்களை பார்க்கிறோம், திருமணம் முடித்ததற்கு பின்னால் அந்த பெண் பாரிய சோதனைக்கு மத்தியில் உள்ளாகி, பாரிய தியாகத்துக்கு மத்தியில் இருந்து, தாயுடைய பொறுப்பில் இருந்து, தந்தையுடைய பொறுப்பில் இருந்து, அறிமுகம் இல்லாத இன்னொரு வீட்டுக்கு, அறிமுகம் இல்லாத இன்னொரு ஊருக்கு, அறிமுகம் இல்லாத இன்னொரு குடும்பத்துக்கு அந்த பெண் மருமகளாக வருகிறாள், அவள் ஒரு மனைவியாக வருகிறாள். ஆனால் இன்று பந்து உதைக்கப்படுவது போல உதைக்கப்படுகிறாள், அடிக்கப்படுகிறாள். எத்தனையோ இன்று பெண்களை கேன்சர் வைத்தியசாலைக்கு போனால் தெரியும், முதுகிலே கட்டி
முதல் மார்பகத்திலே கட்டி வயிற்றிலே கட்டி இத்தனை பாரிய புற்றுநோய்களுக்குள்ளாகி சிகிச்சை பெற்று வருகிறார்கள். 2 வருடத்துக்கு முன்பு ஒரு மெகசினுக்கு புரோகிராம் கலைக்கப்பட்டிருந்தேன். இதை ஏன் சொல்கிறேன் என்றால், தனக்கும் பல வருடங்கள் காதிக்கோட்டோடு தொடர்புதனால வரக்கூடிய அப்டேட்டுகளை வைத்துத்தான் சொல்கிறேன், சும்மாக சொல்லவில்லை. அன்பாந்தவர்களே, அந்த மெகசின்லே சில சிறார்கள் அதாவது விடப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் தனது சதைகளை கடித்து இரத்தத்தை வெளியேற்றிக் கொண்டிருக்கிறார்கள். காரணம் கேட்கப்பட்ட பொழுது கவுன்சிலுடைய முடிவு என்ன தெரியுமா? இவர்கள் கர்ப்பிணியாக இருக்கும் பொழுது தாயுடைய வயிற்றிலே அதாவது வயிற்றிலே இருக்கின்ற பொழுது அந்த கணவன்மார்கள் தந்தைமார்கள் அடித்த அடிகள், கொடுத்த வதைகள், செய்த அநியாயங்கள் தான் இந்த பிள்ளைகள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். ரிலாக்ஸாக இருக்க வேண்டிய கற்பிணி பருவம் கண்ணீரோடு கழிந்துள்ளது, கணவன் அடாவடித்தனத்தோடு அடியுதியோடு கழிந்துள்ளது என்று அந்த கவுன்சிலுடைய முடிவாக இருக்கிறது என்றால், அருமையானவர்களே, ரோசம் உள்ளவர்கள் வீரம் உள்ளவர்கள் திருமணம் முடிக்க தகுதியானவர்கள் அல்ல என்றது இந்த ஹதீஸ்களுக்கு தெளிவுபடுத்துகின்றது. 2வது சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வஅம்மா அம்ரிபுன் ஜஹல், அம்ரிபுன் ஜஹல் இருக்கிறாரே இவர் பகீரும், இவர் ஏழையானவர், அவர் ஒரு அமலாளிதான், அவர் ஒரு தியாகிதான், அவர் அல்லாஹ்வுடைய அச்சம் உள்ளவர் தான், ஆனால் குடும்ப வாழ்க்கை நடாத்துவதற்கு இவர் சம்பாத்தியம் செய்வதற்கு தகுதியானவர் அல்ல, தொழிலில் சென்று வாழ்க்கை கொடுப்பதற்கு குடும்பத்தை பராமரிப்பதற்குரிய உத்தியோகம் கிடையாது, அதற்குரிய ஆளுமை கிடையாது என்று தூர நோக்கோடு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விபரித்தார்கள் என்றால், அருமையானவர்களே, திருமணத்துக்கு பணம் மட்டும் நோக்கமல்ல, தொழில் மட்டும் நோக்கமல்ல, அறிவு மட்டும் நோக்கமல்ல, அத்தனையும் இருப்பதோடு சமாதம் இருக்க வேண்டும், அதாவது சமூக புழக்கம் இருக்க வேண்டும். சில பிள்ளைகளை பார்க்கிறோம், எல்லா அறிவும் கொடுக்கப்பட்டிருக்கிறது, எல்லா பணமும் தொழிலும் கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஆனால் காற்று பூச்சி போல் வளர்த்து வைத்திருக்கிறார்கள், கிணத்து தவளை போன்று வளர்த்து வைத்திருக்கிறார்கள். ஏன்? அந்த அந்த வாலிபனுக்கு மக்கள் என்றால் யார் என்று தெரியாது, சமூகம் என்றால் யார் என்று தெரியாது, குடும்பம் என்றால் யார் என்று தெரியாது. சுயநலவாதியாக பெற்றோர்கள் வாழ்ந்ததனால பிள்ளைகளை அப்படி வளர்த்து திருமணம் முடித்து கொடுத்தால் சுதந்திரமாக இருந்த பெண்ணுக்கு தாய் பிள்ளை வீட்டுக்கு செல்ல முடியாது, சுதந்திரமாக ஒரு சுற்றுலா செல்ல முடியாது, சுதந்திரமாக சொந்த சகோதரன் வீட்டுக்கு செல்ல முடியாது. சில பெண்கள் பல வருடக்கணக்காகி தாயுடைய வீட்டுக்கு சென்று சகோதரன் வீட்டுக்கு சென்று காரணம் என்ன, இவர் தந்தை இபாதத்தாலிதான், வணக்கசாலிதான், ஆனால் அடாவடித்தனங்கள் அங்கே அடக்குமுறையின் காரணமாக சில பெண்கள் மனம் பாதிக்கப்பட்டிருப்பதையும் இம்முறை காதிக்கோட் மூலமாக அறிந்து கொண்டிருக்கிறோம். அதனால சகோதரர்களே, பெரியவர்களே, எனவே தான் திருமண தெரிவின்ற பொழுது யாருக்காவது உண்மையாக தகுந்த பாவச்செயல் இருக்கும் என்றால், பொருத்தமான திருமணம் முடிப்பதற்கு பொருத்தமற்ற காரணங்கள் காணப்பட்டால் உண்மையாக உரைப்பது இது குத்தி விடுவதல்ல, அந்த திருமணத்தை உடைப்பதல்ல, வாழ்வுக்கு வழிவகுக்கக்கூடியது, வாழ்க்கையை பாவத்திலிருந்து பாதுகாக்கக்கூடியது. அதனால சகோதரர்களே, பெரியவர்களே, இவ்வாறு திருமணம் பேசப்படுகின்ற பொழுது அந்த வாலிபனுடைய வாலிப பெண்ணுடைய பயோடேட்டை மட்டும் பார்ப்பதல்ல, உத்தியோகத்தை மாத்திரம் பார்ப்பதல்ல, அதே நேரத்தில் தனது மகள் மருமகளாக செல்கிறார், அவனுக்கு மனைவியாக செல்கிறார், அந்த வீட்டில் இருக்கக்கூடிய மாமா மாமிகளையும் ஆராய்மார் இஸ்லாம் சொல்லி இருக்கிறது. ஏனென்றால் இவர் திருமணம் முடித்து சென்றதற்கு பிறகு மகன் காலையில் வேலைக்கு சென்றால் மாலை நேரத்தில் தான் வருவார், கிட்டத்தட்ட அநேகமான நேரங்கள் இருக்க வேண்டியது அந்த மாமியோடு தான், அந்த மாமாவோடு தான்,
ஒரு பெண் தான் வீட்டுக்கு அதிக நேரத்தை செலுத்துகின்றாள் மாமியோடு காலம் கழிக்க வேண்டும் மாமாவோடு காலம் கழிக்க வேண்டும் அவர்களுடைய குணாதிசயங்களை ஆராய்மாறு இஸ்லாம் சொல்லி இருக்கிறது ஏனென்றால் இன்று வாழ்வதற்கென்று அழகான ஜோடிகள் பொருத்தமான ஜோடிகள் சில பெற்றோர்கள் மாமா மாமியார்கள் வாழ விடுகிறார்கள் இல்லை வாழ்க்கைக்கு நல்லதை உரைக்கிறார்கள் இல்லை நல்ல கருத்தை சொல்லிக் கொடுக்கிறார்கள் இல்லை அவருடைய அடாவடித்தனத்தினாலே மரத்துத்தனத்தினாலே பிடிவாதத்தினாலே எத்தனையோ இளம் தம்பதிகள் இன்று கண்ணீரோடு வாழுகிறார்கள் கூட்டு வாழ்க்கையை போல ஜெயில் வாழ்க்கையை போல வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அருமையானவர்களே தனது மகளுக்கு இப்பொழுது நிலை ஏற்பட்டு விட்டால் உங்களது மனம் எவ்வாறு இருக்கும் என்பதை கொஞ்சம் சிந்தனை செய்து பாருங்கள் அதனால திருமண தெருவின் பொழுது மாப்பிள்ளை பெண்ணை மட்டும் பார்ப்பதல்ல மாமா மாமிகளுடைய குணாதிசயங்கள் அவர்களுடைய அணுகுமுறைகள் நடத்தைகளும் பார்க்குமாறு இஸ்லாம் சொல்லி இருக்கிறது அதே நேரத்திலேதான் இவ்வாறு குடும்பத்தை பார்ப்பதோடு தனது மகளை ஒருவருக்கு மனைவியாக கொடுக்கிறோம் சாலிஹான ஒரு குடும்பத்தை உருவாக்குவதற்காக வேண்டி அவளை ஒரு மனப்பெண்ணாக தயாரித்து கொடுக்கிறோம் இந்த நேரத்திலே ஒரு பெண்ணுக்கு கொடுக்க வேண்டியது ஆணுக்கு கொடுக்க வேண்டிய முதலாவது கடமை மார்க்க அறிவு அறிவியானவர்களே ஆனால் இன்று ஓலவல் ஏலவல் எடுத்துவிட்டால் அநேக சில பெற்றோர்கள் முதலாவது கொடுக்கிறது குக்கரின் கோசையும் தையல் கோசையும் எல்லா விதமான அறிவையும் கொடுக்கிறார்கள் மகள் ஓலவல் எடுத்து விட்டால் ஏலவல் எடுத்து விட்டால் அல்லது ஏதாவது ஒரு கோசை முடித்து விட்டால் வாங்கி கொடுக்கப்படுவது ஸ்மார்ட் போனை தான் அல்லது டிரைவிங்கை பழக்கி லைசனை வாங்கி கொடுக்கிறார்கள் பெண்கள் டிரைவிங் செய்வது ஹராம் என்று சுத்த ஹராம் என்று சொல்லவில்லை ஆனால் பெண்கள் வாகனம் ஓட்டுவது இது ஒழுக்க சீர்கேடானது இரையச்சத்துக்கு மாற்றமானது ஏன் வெக்க ஞானம் இல்லாமல் போகிறது கணவனுக்கு வழிபடுகின்ற தன்மை இல்லாமல் போகிறது வீட்டுடைய கண்ட்ரோல் இல்லாமல் கட்டுப்பாடு இல்லாமல் போகிறது இது சுயமாக செல்லவில்லை ஆதி கோட்டுக்கு வந்த விஷயம் மின்பரல்ல பொய்ய சொல்ல தேவல்ல அருமையானவர்களே ஒரு கேஸ் வந்தது அந்த கணவன் சொல்கிறார் ஹசரத் இந்த கேசி அவரமாக முடித்து தாருங்கள் நான் தான் அல்லாடத்தை தௌபா செய்யணும் நான் தான் அல்லாடத்தில மன்னித்து கேட்கணும் இவளுக்கு டிரைவிங்கை பழக்கி லைசனை வாங்கி கொடுத்ததினால் எனது கட்டுப்பாட்டை மீறிவிட்டால் பாவத்துக்கு தைரியம் பிறந்து விட்டது தகாத தொடர்பு தாளாகிவிட்டால் இதற்கு நான் தான் அல்லாட்ட பாசல் வேணும் என்று அன்பாந்தவர்களே பெண்களுடைய தைரியம் செய்த விளைவு டிரைவிங் செய்த விளைவு இதை வேற மாதிரி சிந்திக்க கூடாது சமாளிக்க கூடாது விளங்கும் சொலங்கும் என்பதற்காக சொல்கிறேன் அன்பாந்தவர்களே சமூகத்துல நடக்கக்கூடிய விபரீதங்களையும் காதி கோட்டுக்கு வரக்கூடிய அப்டேட்டுகளையும் வைத்து சொல்கிறேன் ஆண்களே பெண்களுக்குரிய வேலைகளை நீங்கள் முறையாக செய்து கொடுத்தால் பாடசாலைக்காக இருக்கலாம் தனியார் வகுப்புக்காக இருக்கலாம் முறையாக கொண்டு வந்து விட்டால் அந்த பெண்களின் வெளியே வர தேவையில்லை சில பெண்கள் பொருத்தமான காரணத்தோடையும் சில முன்வைக்கிறார்கள் அதையும் நான் மறுக்கவில்லை இதுவெல்லாம் காரணம் ஆண்களுடைய அடாவடித்தனங்கள் தான் குடும்ப வாழ்க்கையில் உள்ள பொடுபோக்குகள் தான் அதனால எதை சொல்ல வருகிறேன் என்றால் ஒரு பெண் வயதை அடைந்து விட்டால் ஓயல் ஏழை எடுத்து விட்டால் உலக படிப்பு கொடுப்பது கூடாது என்று சொல்லவில்லை பட்டப்படிப்புகள் கொடுப்பது ஹராம் என்று சொல்லவில்லை மார்க்கத்தை கொடுங்கள் பெண்ணாக தயாரிப்பதற்கு முன்னால் அவர் 4 மாதம் இஸ்லாமிய குடும்ப வாழ்க்கையை பற்றிய அறிவை மகன் திருமணம் முடிக்க தகுதி வாய்ந்து விட்டானா வயது வந்து விட்டானா சொத்தல்ல பெருசு தொழிலல்ல பெருசு 2 மாதம் தாவா பணிக்கு அனுப்பி மார்க்க பயிற்சியை கொடுங்கள் 5 நேர தொழுகையில பேணுதல் சந்தர்ப்ப
ஆக்களை படிப்பது குர்ஆனை படிப்பது தகத்துத்தை படிப்பது வாழ்க்கையில பெருமையை படித்த கூடிய இஸ்லாமிய அறிவை கற்றுக் கொடுங்கள் ஆனால் இன்று திருமணம் பேசி பல மாதங்கள் ஆகிவிட்டன கல்யாண திருமணத்தை செய்வதற்காக வேண்டி பல லட்சக்கணக்கான ரூபாக்களை கோலுக்கு முற்கூட்டியே கிட்டுகிறார்கள் பல லட்சக்கணக்கான ரூபாக்களை செலவழித்து 100 செகண்ட் சாப்பாடு செய்கிறார்கள் அதற்கென்று பல லட்சக்கணக்கான ரூபாக்களை செலவழித்து தேக்கை பலகையில் ரூம் செட் இந்தியாவுக்கு சென்று உடைகள் ஆடை மணிகள் அனைத்தும் ஏற்பாடு செய்யப்படுகிறது நூற்றுக்கணக்கான பொண்களை நகையால் குளிக்கிறார்கள் ஆனால் கணவன் என்ற அறிவு என்பது கிடையாது பிள்ளைகளுடைய அறிவு கிடையாது மார்க் அறிவை கொடுக்கவில்லை என்றால் மார்க்கத்துடைய அந்த சூழல் உருவாக்கப்படவில்லை என்றால் நாமெல்லாம் கூலம் அதெல்லாம் அவர்களுக்கு செய்கின்ற மிகப்பெரிய அநியாயம் அருமையான சகோதரர்களே பெரியவர்களே ஹஜ்ரத் என்றால் நினைத்து கொண்டிருக்கிறார்கள் ஏதோ திருமண ரெஜிஸ்டருக்கு அவர் பாத்திகாவோத இருந்தா போதும் ஒரு துவாவோத இருந்தா போதும் அல்லது 15 நிமிஷம் பயான் செஞ்சார் என்று மார்க்கத்தை சடங்காக எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் சம்பிரதாயமாக நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அன்பாந்தவர்களே அசலான சுன்னத்து என்ன தெரியுமா நிக்காஹுடைய சுன்னத்து என்ன தெரியுமா திருமணம் முடிப்பதற்கு முன்பு மாப்பிள்ளையாக இருந்தால் தாவா பணியிலே இஸ்லாமிய தர்பியா வகுப்பிலே 2 மாதம் அனுப்பி பயிற்சி கொடுங்கள் பெண்ணாக இருந்தால் ஒரு 4 மாதம் இஸ்லாமிய கோர்ஸ் அனுப்பி மார்க்கறிவு படுத்து திருமணத்தை முடிச்சு கொடுங்க அந்த கண்ட திருமணத்தில ஒரு நாளும் டிவோர்ஸ் நடக்க மாட்டாது காதி கொத்துக்கு வர மாட்டாது ஆக அருமையான சகோதரர்களே பெரியவர்களே எனவே தான் திருமண தெரிவு என்று சொல்வதும் கடையில் ஒரு சாமானை வாங்குவது போல வீட்டுக்கு ஒரு பொருளை வாங்குவது போல நிதானத்தோடு புரிந்துணர்வோடு தூர நோக்கோடு செயல்பட வேண்டிய ஒரு காலகட்டத்திலே நாம் இருக்கிறோம் இன்று பயோடேட்டை மட்டுமல்ல ஒரு மாப்பிளையை தேர்ந்தெடுப்பதாக இருந்தால் மெடிக்கல் ரிப்போர்ட்டையும் எடுக்க வேண்டிய ஒரு காலம் ஏனென்றால் காதி கோட்டுக்கு தன்னிடத்தில் வந்த ஒரு கேஸ் தான் ஊரை செல்ல முடியாத அருமையானவர்களே திருமணம் முடித்து 4 மாதம் ஆகின்றன மாமி சொல்கிறாள் மகளே குழந்தை இல்லாவிட்டாலும் பரவாயில்லை நாம் ஒரு குழந்தையை வாழ்க்கை வளர்ப்போம் குழந்தை பெற வேண்டிய தேவையில்லை என்று சமாளிக்கிறார் உள்ரங்கத்தை பார்த்தால் மகன் 20 இரவைக்கு வாழ்க்கை நடாத்த வருவது டெப்லெட்டோடு தான் டெப்லெட் இல்லாமல் அவருக்கதாவது வாழ்க்கை நடத்த முடியாது ஐசுக்கும் ட்ரக்ஸுக்கும் ஆளாகி நரம்புகள் செத்து கிடக்கின்றன எத்தனையோ பெண்கள் திருமணம் முடித்து 6 மாதங்கள் 1 வருடமாகி இன்னும் குமரி பெண்களாக இருக்கிறார்கள் சில கேசுகளை ஹெண்டல் பண்ணினேன் விவாகரத்து முடிவாகி விட்டது தலாக் முடிவாகி விட்டது கணவன் தலாக் சொல்லிவிட்டான் அந்த பெண்ணு திட்டாவுடைய சட்டம் சொல்லி கொடுக்கப்படுகிறது அந்த பெண் சொல்கிறார் ஹசரத் எனக்கு தலாக்குடைய சட்டம் சொல்லி தர தேவையில்லை அது எனக்கு அவசியம் இல்லை ஏன் காரணம் நான் ஒரு குமரி பெண்ணாகத்தான் இருக்கேன் இதுவரைக்கும் இவருக்கு ஒரு மனைவியாக மாறவில்லை ஒரு பிள்ளைக்கும் மாவாக மாறவில்லை நான் இன்னும் குமரி பெண்ணாகத்தான் இருப்பேன் இப்பொழுதுதான் ஞாபகத்துக்கு வருகிறது மூத்தவர்கள் இருந்தால் மன்னித்துக் கொள்ளுங்கள் முன்னொரு காலத்தில் நம்முடைய மூதாதைகள் அப்பா அம்மாமார்கள் திருமணம் பேராது திருமணம் நடைபெற்று விட்டால் மறுநாள் காலையில் அவர்கள் வாழ்க்கை நடாத்தினார்களா வாழ்க்கை சக்சஸ் ஆகிவிட்டதா என்பதற்கு ஒரு பிடலை துண்டை அழைத்து எடுத்து அடையாளம் கண்டு கொள்வார்கள் விபரிக்க முடியாது தெரிந்தவர்களுக்கு தெரியும் காரணம் என்ன இவன் உண்மையான கணவனா அவள் உண்மையான மனைவி என்பதை பரிசீலனை செய்வதற்காக இப்பொழுதுதான் காதி கோட்டை ஞாபகம் வருகிறது திருமணம் முடித்து 6 மாதங்கள் 1 வருடமாகிவிட்டும் குமரி பெண்ணாக இருக்கிறாள் என்றால் காரணம் என்ன உடம்புல வாழ்க்கை நடாத்துவதற்குரிய நரம்பு தளர்ச்சிகள் போதாது ட்ரக்ஸுக்கும் போதைக்கும் ஆளாகி நரம்புகள் செத்து
சுத்தி மடிந்து எத்தனையோ பெண்கள் வாய் விட்டு சொல்ல முடியாமல் இருக்கிறார்கள். அருமையான சகோதரர்களே, பெரியவர்களே, அதனால ஒரு பெண்ணை கொடுப்பதாக இருந்தால் மெடிக்கல் ரிப்போர்ட்டை எடுக்க வேண்டிய ஒரு காலகட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எனவே அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா இல்ல பேசப்பட்ட குர்ஆன் ஹதீஸுடைய வழிமுறைகளை பேணி ஒவ்வொரு திருமணங்களையும் அமைத்துக் கொள்வதற்கு எல்லாம் அல்ல அல்லாஹ் எம் அனைவருக்கும் தோப்பிச்சு தருவானாக. யா அல்லாஹ், எம்முடைய பாவங்களை மன்னித்து தருவாயா? எங்களை பெற்றெடுத்த மாதா பிதாக்கள் பாவங்களை மன்னித்து தருவாயா? யா அல்லாஹ், எம்மை எதிர்கால சந்ததிகளை சீராக சிறப்பாக வாழச் செய்தருவாயா? எந்த தம்பதிகள் திருமணம் முடித்து பிரச்சனையோடு வாழ்கின்றார்களோ அவர்களுக்கு உங்களுக்கு மிகுந்த நட்பையும் உறவையும் கொடுத்தருவாயா? உனது தக்வான இரகசியத்தை நீ கொடுத்தருவாயா? எந்த தம்பதிகள் இல்லற வாழ்க்கை இல்லாமல் இன்னும் திருமணமாக இருக்கிறார்களோ பொருத்தமான ஜோடிகளை அமைத்து கொடுத்தருவாயா? பெற்றோர்கள் கண் கலங்கி உள்ள முருகி கேட்கின்ற துஆக்களை நீ ஏற்றுக்கொள்வாயா? யா அல்லாஹ், உம்முடைய அனைத்து ஹலாலான ஹாஜத்துக்களை நிறைவேற்றி ஈமானோடு வாழ்ந்து கலிமாவோடு மரணிக்கையும் அனைவருக்கும் தோப்பி செய்வாயாக. ஆமீன், ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா சையிதினா முஹம்மதின் வஅலா ஆலிஹி வஅஸ்ஹாபி வஅத்பாஹில் இதாம். அம்மா பஅத், ஃபயா இபாதல்லாஹ், اتقوا الله العظيم عز وجل واطيعوه. الله تعالى يقول وهو اصدق القائلين: اعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. يا ايها الذين امنوا ان جاءكم فاسق بنبأ فتبينوا ان تصيبوا قوما بجهاله فتصبحوا على ما فعلتم نادمين. بارك الله لي ولكم باياته وذكر الحكيم. ونفعني الله وإياكم بكتاب الله عز وجل وسنة رسول الله. أقول قولي هذا فاستغفروه إنه هو الغفور الرحيم.